பார்த்தீங்கன்னா ஒரே மக்களை பார்க்கறதுனால யார் என்ன செய்வா, மக்கள் வந்து யார் என்ன தரப்பில் என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் ஓட்டு போடுறத பற்றி நினைக்கல, என்ன கிடைக்கும் என்ன யார் கொடுப்போம் அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து புயலால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான நிவாரணப் பொருட்கள் வந்து போய் சேரணும். அந்த நிவாரணப் பொருட்களை முடிச்சுட்டு தேர்தல் நடத்துறதுக்கு வந்து சரியான ஒரு முறையாக இருக்கும். அப்படி நிவாரணம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே வந்து தேர்தல் நடத்துறதுனால நிவாரணப் பொருட்களுக்காக நிவாரண பணமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களில் வந்து முறைகேடுகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்ஷன்லையுமே நம்ம பணப்பட்டுவாடுங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். இந்த நிவாரணமும் கூட பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அப்படி பணம் கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடக்கும் பொழுது இந்த பணமும் நிவாரண பணமும், அதாவது ஓட்டுக்காக கொடுக்கக்கூடிய பணமும் நிவாரண பணமும் இணைந்து வந்து ஒரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வந்து ஒரு ஜனநாயக படுகொலையாகவும், ஜனநாயக தேர்தல் வந்து மக்களுடைய மிகப்பெரிய ஓட்டுரிமை, அந்த ஓட்டுரிமை பணத்திற்காக விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். இந்த திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும்